சீலம்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சீலம்பட்டி மதுரை ரோட்டில் அமைந்துள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு ஓட்டுநர்கள் தமிழக அரசை கண்டித்தும் சீலம்பட்டி கிளை மேலாளரை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத உடைசலான பழைய பேருந்துகளை இயக்க கூறுவதாகவும் ஓட்டுநர்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்பதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அரசு போக்குவரத்து அனைத்தையும் தனியார் மயமாக்குவதில் தமிழக அரசு முதன்மை வகித்து வருவதாகவும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துநர்களுக்கும் திமுக அரசு எதிராக நடப்பதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து போக்குவரத்து சங்கத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தேவையில்லை எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டாங்க.